தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், தமிழகத்தின் நெல் உற்பத்தியின் முதன்மையான இடம். இந்த பகுதிகளில் வாழும் பெரும்பான்மையான மக்களின் பொருளாதாரம் என்பது விவசாயம் சார்ந்த தொழிலாகவே இருக்கிறது. இந்நிலையில் நிலமுள்ள விவசாயிகளின் பொருளாதாரத்திற்கும் நிலமற்ற விவசாய கூலிகளின் பொருளாதாரத்திற்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. கிராமப்புறங்களில் வாழும் நிலமில்லா விவசாய கூலிகளில் பெரும்பான்மையானோர் வறுமை கோட்டிற்கு கீழேயே உள்ளவர்கள். தங்களுக்கு கிடைக்கும் சொற்பமான கூலியை வைத்து வாழ்க்கை நடத்தும் இவர்கள் அடுத்த தலைமுறை சந்ததியினரை படிக்க வைப்பதன் மூலம் தங்களது பொருளாதார சுமையிலிருந்து மீளலாம் என்னும் நம்பிக்கையோடு அரசின் உதவியோடும் கடன்கள் வாங்கியும் மிகுந்த சிரமங்களுடன் பட்டப்படிப்பு வரை படிக்க வைக்கின்றனர். ஆனாலும் நகர்ப்புறத்திற்கும் கிராமப்புறத்திற்குமான இடைவெளி அவர்களை தொழில்முறை சார்ந்த வேலைக்கு செல்ல பெரும் தடையாய் அமைகிறது. குறிப்பாக கிராமப்புற பெண்கள் நல்ல மதிப்பெண் கூடிய கல்வி தகுதி பெற்றும் கூட குடும்ப சூழல் காரணமாக அவர்களால் முறையான பணிக்கு செல்ல முடியாத சூழலில் உள்ளனர். என் பேர் யுகதர்ஷினி, அம்மா பேர் மகேஸ்வரி, அப்பா பேர் தர்மராஜ். மன்னார்குடியில் மகளிர் ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே தான் படித்தேன். டென்த்தில் நான் எதிர்பார்க்கல, நான் நல்லா மார்க் எடுப்பேன் அப்படின்னு எனக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஃபெயில் ஆகிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பயந்தேன். ஆனால் வந்து நான் டென்த்தில் எடுத்த மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் 445 எடுத்தேன் டென்த்தில் மார்க். இங்கே உள்ள அந்த அளவுக்கு யாரும் மார்க் எடுக்கல, ஸ்கூல்லேயே 4th ரேங்க் எடுத்திருந்தேன். நான் டென்த்தில் மார்க் எடுத்தப்போ எங்கள் அப்பா ஊருக்கே அவ்வளோ இது ஒரு காஸ்ட்லியான சாக்லேட் வாங்கி ஊருக்கே எல்லாத்தையும் கொடு, எல்லாருக்கும் என் பிள்ளை இப்படி படிச்சிருக்குன்னு தெரியணும் அந்த அளவுக்கு சொல்லி அப்பா இது பண்ணாங்க. லைனில் போகிற எல்லாத்துலேயும் சொன்னாங்க, என் பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, நான் நினைக்கவே இல்லை என் பிள்ளை எப்படி படிக்கும் அப்படின்னு. ஆனால் அது சொல்லி ஒரு வருஷத்துலேயும் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட இல்லை. நல்லா இருந்தாங்க வீட்டில். லைனுக்கு போக கிளம்ப டயத்தில் முடியாமல் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் 1 வீக் தான், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் போய் எங்கள் அப்பாவை பார்க்கல. அந்த 1 வீக்கில் ரிட்டர்ன் வந்து எங்கள் அப்பா இறந்து தான் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லவா இருந்தாங்க, திடீர்னு அவங்க இறந்ததுதான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருந்தோம், ஒரு 5 நாள் அங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒருத்தரும் இல்லை, வீடுமே இல்லை. நம்ம படிக்காத படிப்பை பாப்பா படிக்க வச்சு அப்படின்ட்டு வய வேலைக்கு போய் நான் ஒன்றுமே பண்ணவே முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நான் வேலைக்கு வய வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடும் பிள்ளைங்களுக்கு. நானும் அந்த விடியவே தூக்கமே வராது, கட்டில் இருந்து கூட தான் பிள்ளைங்களை படுக்க வச்சுருப்பேன். யாருமே இந்த உதவி செய்யல. காலைல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு 8 மணிக்கெல்லாம் போயிடுவேன். சாயந்தரம் மத்தியானத்துல 6 நேரத்துல வேலைக்கு பார்த்தா ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வேலை பார்த்தா கொஞ்சம் 100 ரூபாய் சம்பளம் கூட கொடுப்பாங்க அப்படின்ட்டு 6 மணி வரையும் வேலை பார்த்துட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க இறந்தப்போ 150 ரூபா சம்பளம் மத்தியானம் வரலையும், இப்போ 200 ரூபா கொடுக்குறாங்க. சாயந்தரம் வரையும் பார்த்தோம்னா ஒரு 100 ரூபா சேர்த்து 300 ரூபா. நான் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்திருந்தேன். சரி, எந்த மாதிரி வேலைக்கு போகிறதுனா கம்ப்யூட்டர் அந்த மாதிரி பேஸில் போகலான்னு பார்த்தா, அண்ட் எனக்கு அதை கட்டி போகிறதுக்கான இதுவும் எங்கள் வீட்டில் அந்த இதுக்கும் இல்லை. அந்த டேலி கோர்ஸ் கற்றுக்கிறதுக்குமே 7000 ரூபா 8000 ரூபா 9 ரூபா வேணும்னு சொன்னாங்க, அதுக்குமே என்னால் முடியல. அப்பா வந்து இந்த கீத்து போடுவாங்களே அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டில் வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படி தான் இருந்தாங்க. ஒரு பாட்டி, நான் என் தங்கச்சி தம்பி 3 பேர் இருக்கோம். அப்பா வந்துட்டு நான் சுத்து பிடிக்கும் போது அவங்க கிட்னி பேர் ஆகிடுச்சு, அதனால் அப்போவே இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அம்மா மட்டும்தான். ஓஏபி பணம் வந்து விதவைக்கான பணம் வரல சார், அது மாதம் அது கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு எங்களுக்கு மாதம் மாதம். அதுமாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது கொஞ்சம் ஹெல்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரிதான், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால எனக்கு செலவு அதிகமாக இல்லை, உங்கள் எதுவும் பரவாயில்ல. பஸ் பாஸும் கொடுத்துட்டாங்க, பஸ் பேர் இல்லை. சில டைம் நான் 5th கிளாஸ் அந்த மாதிரி முடிச்சுட்டு வரேன்னா அந்த பாஸ் பாஸை விட்டுருவேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா இந்த இடம்ல ஒரு பஸ்ஸு தானே இருக்குது,
அந்த பஸ் விட்டாலும் திரும்ப அது 8:10 அந்த மாதிரி தான் வரும். அதனால அந்த பஸ் வர வரையும் வெயிட் பண்ணா. பிரைவேட் பஸ் இருக்குன்னு ஒரு பஸ், அதில் வர கூட பைசா இருக்குது. அதனால திரும்ப அந்த பஸ்ஸு வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் தான் வரும். எல்லாருக்கும் எப்போங்கன்னா அவ்வளோ லேட்டாக வரும். அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல, கிராமத்தில் இவங்க 8:00 கிளாஸ் வைக்கிறாங்க, 5:30 கிளாஸ் வைக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி சொல்லுவேன், அந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது அப்படி சொல்லுவேன். அப்புறம் பார்த்துட்டே வந்து இப்போ 10th முடிக்கிற அந்த ஸ்டேஜில் தான் அம்மா நம்ம பக்கத்தில் சண்டை போட்டுட்டு அம்மா தப்பாக பேசினாங்க அப்படிங்கிறது, அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க கண்ணால் பார்த்தோன்னா தம்பி சின்ன பையனாக இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம், அந்த அதிர்ச்சியால் எங்களால் திரும்பிட்டு வர முடியல. இவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டு, அபிராமி அம்மா. அதோட நாங்கள் எங்கள் ஊர் களைச்சிருந்தோம். எங்கள் ஊர் களைச்சி வந்து ஏதோ கஷ்டப்பட்டு அம்மா பயிலாமல் இருந்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சுட்டோம். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆதரவு யாருமே கிடையாது. அங்கே எல்லாமே அம்மாவும் நாங்கள் தான், அப்பாவும் நாங்கள் தான். இப்போதைக்கு இந்த பிள்ளைங்க 5 மணிக்கு பள்ளிக்கூடம் கிளம்புறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் வேலைக்கு போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இந்த பிள்ளைங்கள அம்மான்னு அழுவாம அப்பான்னு அழுவாம என்னால் கூடுமான வரைக்கும் நான் வளர்த்து ஏதோ ஒரு அளவு படிக்க வச்சுட்டேன். இது சாப்பாடு தான் எங்களுக்கு பிரச்சனை. எந்த காலையில் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இங்கே அம்மாச்சி தாத்தா தான் நாங்கள் பார்த்துக்குறோம். என்னோட பேத்தி தானே இங்கே அழைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே அம்மாச்சி தாத்தாவும் இந்த வயல் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி குழுவில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன வந்து 200 ரூபா காலையில் 8 மணிக்கு போவோம், மதியானம் 2 மணி 2:30 மணி ஆகும். 200 ரூபா சார் சம்பளம். அதை வாங்கி அப்போ தான் விவசாய வேலை எல்லாம் கடை கப்பி விலைவாசெல்லாம் ஏறி இருக்கு. அதில் தான் சார் மிச்சம் பண்ணி எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறது. அதில் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு 5 காசு வேலை கிடையாது. நான் தான் எங்கேயாவது ஓடுவேன், ஓடியாருவேன், கஷ்டப்பட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு துணி எடுப்பாங்க, தையலுக்கு தான் அதிகம் வருவாங்க. ஆனால் இப்போ காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாம் குறைஞ்செல்லாம் ரெடிமேடு எல்லாம் அந்த ஃபேஷன் ஐட்டத்தில் இறங்கிட்டதுனால எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டு, இதுலேருந்து அதிகம் நாங்கள் எதிர்பார்த்த வருமானம் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் குடும்பத்தையே ரன் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. கொரோனாவுக்கு பிறகு எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப டவுன் ஆகிட்டு சுத்தமாக வருமானமே கிடையாது. அதிகபட்சம் ஏதாச்சும் ஒரு 2 ஜாக்கெட் தப்பாங்கன்னா ஒரு 200 ரூபா வருமானம் வரும். அதை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறக்கிறதுனாலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இருந்து எங்களுக்கு 3 பெண் குழந்தை பிறந்தோம். அதை வந்து நல்ல விதமாக படிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சோம். படிக்க வச்சு முன்னாடி 2 குழந்தைங்களாம் கல்யாணம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். 2 பொண்ணும் கல்யாணம் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப நொடிச்சு போயிட்டேன் லாஸ்ட்டில். அதுக்கு பிறகு எம்லிங் வந்துட்டு 3வது குழந்தை எங்களுக்கு இருந்தது. அது இதை எப்படி படிக்க வைக்கணுங்கிற சிரமத்தில் தான் இருந்தேன். ஒரு 3 வருஷம் படிக்கும் 1.5 லட்சம் ரூபா செலவாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்கும். அதை வந்துட்டு நாங்கள் அந்த வட்டி கணக்கில் தான் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிசிஏ முடிச்சிருக்காங்க அவங்க, முடிச்சவங்காட்டி எங்களால் அவங்க கேட்கலாம் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் கடன் வாங்கி அப்படி குடும்பத்தை ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். மார்க்கெட்டிங் இருக்குல்ல சார், அந்த இதில் நிறையா நான் ஏமாத்துட்டேன். ஏன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் போய் சேர்ந்தேன். பணம் தான் போணுச்சு தவிர எதுவும் இன்கம் எதுவும் வரல. தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமப்புற பெண்கள் கல்வி கற்பதன் அவசியத்தை பெற்றோர்கள் வெகுவாக உணர்ந்து கொண்டதாலும் அரசின் முன்னெடுப்புகளாலும் மாணவிகள் பள்ளிக்கல்வி மற்றுமல்லாது உயர் படிப்பு வரை படித்து நல்ல மதிப்பெண்களும் எடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் கல்வி கற்கும் கிராமப்புற பெண்களின் சதவிகிதம் பெருமளவு உயர்ந்துள்ளது. அதே வேளையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பரவலாக ஏற்படுத்தும் தேவையும் உள்ளது. இந்திய சமூகத்தில் வறுமை ஒழிப்பிற்காகவும் கிராமப்புற மேம்பாட்டுக்காகவும் மத்திய மாநில அரசுகள் பலவிதமான நலத்திட்டங்களை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பற்ற படித்த மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பங்களின் வருமானத்தை உயர்த்திடும் நோக்கத்துடன் மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் மாநில அரசுடன் இணைந்து முன்னெடுக்கும் திட்டமே தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா. தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்லி நோன் அஸ் டிடியூஜிகேஒய்.
இந்த ஸ்கீம் வந்து தஞ்சாவூரில் நம்ம நந்தினி எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக அப்ரூவல் ஆகிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட இந்த 5 டெல்டா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறோம். 5 டெல்டா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை சார்ந்த வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறவங்கள நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறது, அந்த லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம பண்ணுறோம். இதை இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வறுமையை போக்குவதற்கு தொழில் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதுதான் ஒரே வழி அப்படின்றது அரசினுடைய பார்வை. ஸோ அந்த பார்வையின் அடிப்படையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இப்படி வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பெரிய அளவில் இல்லாத குடும்பங்களை சார்ந்த, குறிப்பாக நாங்கள் இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பெண்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அப்படி அந்த குடும்பத்தில் அடிக்கிய மூட்டிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடியவங்க சமூகத்தில் வந்து பெண்களாக இருக்கிறாங்க. பெண்கள்னு சொல்லிட்டு போனால் நகரத்து பெண்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட கிராமத்து பெண்களுக்கு கிடைக்காது. ஸோ பெண்கள்லேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அப்படி நாங்கள் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த 3 மாத காலம் தங்கும் வசதியோடு கூடிய ஒரு தொழில்துறை பயிற்சி முழுமையாக கொடுத்து பயிற்சியோட 3வது மாதம் முடிவில் அவங்களுக்கு தனியார் துறையில் ஒரு வேலை வாய்ப்பையும் பெறுவதை உறுதி செய்து அவங்க வந்து நம்ம வேலைக்கு அனுப்பிவிடுறோம். என் ஃப்ரெண்டு யுகதர்ஷினி தான் தஞ்சாவூரில் நந்தினி எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதில் வந்து டிடிஜிகே ஸ்கீமில் வந்துட்டு இந்த மாதிரி டேலி கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்களாம். அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்து அவங்களே 3 மாதம் கழிச்சு அவங்களே வேலை வாங்கி கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு சும்மா டவுட்டில் தான் நானும் போனேன். இது தஞ்சாவூரில் நந்தினி எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது வந்துருக்கு, டேலி கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு முடிவுட்டேன். அங்கே என்னென்ன ரூல்ஸ் பண்ணுவாங்க எனக்கு அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அங்கே வீட்டிலேருந்து அங்கே போய் தங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த வரையே ஹாஸ்டலில் இந்த மாதிரி தங்கினதில்ல. விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகளை தான் நம்ம வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து 0 ரூபி எக்ஸ்பென்ஸ் டு த பெனிஃபிஷரி, பயனாளிக்கு 1 ரூபாய் கூட செலவில்லாத ஒரு திட்டம். அது எப்படி 1 ரூபாய் கூட செலவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அவங்கள அவங்களுடைய கிராமப்புற பகுதியிலேருந்து அவங்க வீட்டில் இருந்தே நாங்களே சொந்த வெஹிக்கிளோ அல்லது அங்கேருந்து வரக்கூடிய பஸ்ஸுலேயோ நாங்களே எங்களுடைய செலவில் அழைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பயனாளிக்கு 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் அவங்க சென்டருக்கு வந்துடுறாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கான மாற்று உடைகளை மட்டுமே எடுத்துகிட்டு வந்தால் போதுமானது, வேறு எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லை இதில். ஸோ வரக்கூடிய கிராமத்திலேருந்து வரக்கூடிய அந்த பெண் எந்த விதமான பயண செலவும் இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்டலில் அவங்க தங்குவதற்கான எல்லா வசதியுமே ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. வந்துட்டு அவங்க தங்க ஆரம்பிச்சிடலாம். தங்கி படிக்கணும்னு சொன்ன உடனே நம்ம பொம்பளை பிள்ளைங்களை கூட தங்கி அப்பா இல்லை, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா இந்த அப்பா இல்லை என்னால் சமாளிக்க முடியாது, லேடிஸாக இருந்துக்கிட்டு திடீர்னு ஏதாவது ஒன்றா இருந்தால் ஒரு ஆம்பளை ஓடுறதுக்கும் பொம்பளை லேடிஸ் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு யோசனை பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன், செட்டாகலாம் வந்துடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு இருக்க முடிஞ்சா இருந்துறேன், இல்லாட்டி வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா நான் இதுவரை ஹாஸ்டலில் இருந்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். அதுவே எனக்கு கொஞ்சம் இதாக, ஏன்னா நம்ம எப்படி போய் ஹாஸ்டலில் போய் இருக்குது அதுவும் அங்கேயே இருக்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு போய் பார்த்து எமர்ஜென்சி இந்த மாதிரிலாம் அது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம், பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பிடிக்கலை அப்படின்னா நம்ம வந்துடலாம் அப்படின்னா போனேன். இப்போ பசங்க மோஸ்ட்லி எல்லாம் வீட்டிலேருந்து வர பசங்க எல்லாருமே ஆல்ரெடி வெளில ஸ்டே பண்ணி படித்தவங்க கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்தோடனே எல்லாமே பசங்க நான் வீட்டுக்கு எப்போ விடுவீங்க, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லி சொல்லி இல்லை நீ கொஞ்சம் கோர்ஸ் முடி, கோர்ஸ் முடிச்சப்பறம் உனக்குனா ஜாப் இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நீ சம்பாதிச்ச மட்டும் உனக்கான மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க வச்சுருக்கோம் சார். கோவிட் ப்ரோட்டோகால்ஸை
ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப கரெக்டாகவும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஒரு போட்டுட்டு வரக்கூடிய மாஸ்க் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக சர்ஜிக்கல் மாஸ்க்கை நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ப்ளஸ் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இங்கே சென்டருக்குள்ளே வரும்போது ஹேண்ட் சானிடைசரை வந்து வாசல்லே வச்சுருக்கோம். சானிடைஸ் பண்ணிட்டு தான் சென்டருக்குள்ளே வரணும் அப்படின்றது நாங்கள் வந்து ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, நிறைய நர்வஸ் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த சென்டருக்கு புதுசாக வருவாங்க, ஹாஸ்டல் இது எல்லாமே பயம் இருக்கும். நிறைய பேருக்கு ஹோம் சீக் இருக்கும். அவங்க கூட நல்லா பேசணும் அப்படின்னா தான், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி இப்படி இருக்குது, ஸோ நம்ம இப்படி இப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தெரியும். மேம்லேருந்து அந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறவங்க வரையும் எல்லாருமே, இங்கே ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ முடிச்சுன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் எப்படின்னா, போனோடனே சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம். உள்ளே போனோடனே சாப்பாடுமே எங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே மாதிரி தான். அந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களே பெட்டு அந்த பில்லு எல்லாமே கொடுத்துட்றாங்க. வீட்டில் இருக்கிறத விட எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியாக அங்கே போகிறதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. அது எனக்கு சென்டருக்கும் ஹாஸ்டலுக்கும் ஒரு 800 மீட்டர் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கருதி ஒரு வேன் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஹாஸ்டலில் அவங்க வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க வேனில் ஏறுவாங்க. அந்த ஹாஸ்டல் வாசலில் ஏறுறவங்க நேரடியாக சென்டர் வாசலில், இன்ஸ்டியூட்டுடைய வாசலில் வந்து இறங்குவாங்க. சென்டருக்கு வரவங்களுக்கு முதல் நாளே நாங்கள் வந்து 2 செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருவோம். எனக்கு வந்து 2 செட்டு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, பேக் கொடுத்தாங்க, கேப் கொடுத்தாங்க, புக்கு நோட்டு பென்னு எல்லாமே கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு அங்கே எப்படி சொல்லி தருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், இத்தனை பேர் இருக்கும் எத்தனை பேருக்கும் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் எனக்கு என்ன டவுட்ஸ்னா டக்குனு உடனே சார் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருமே நல்லாவே பார்த்து ஒரு 1 வீக்லேயே நல்ல ஒரு நார்மல் அளவுக்கு சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அந்த அளவுக்கு எனக்கு அந்த உடனே அவங்க இது பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 2 கோர்ஸ் இங்கே நடத்துகிறோம். ஒன்று வந்து சிவிங் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற கோர்ஸும், அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பேரோல் கோர்ஸும் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ எந்த கோர்ஸுக்கு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணுறாங்களோ அது சம்மந்தமான கோர்ஸ் மெட்டீரியல் சிலபஸ் புக்கு கொடுத்துட்றோம். கால்ட் எஸ்ஏ வெல்கம் கிட். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க நடத்தப்படுவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை பின்பற்றி நடத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான ப்ரொசீஜர். இந்தியாவிலேயே ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு எஸ்ஓபியை வந்து அட்டையர் பண்ணி கம்ப்ளீட்டாக நடத்துகிற ப்ராஜெக்ட்டுகளில் இது வந்து ஒரு முக்கியமான டிடிஜிகோ என்பது மிக முக்கியமான ப்ராஜெக்ட். ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் என்னென்ன டேக்ஸ் பே பண்ணுவாங்க எதுக்கு பே பண்ணுவாங்க எந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது
ஜிஎஸ்டியோட டைப்ஸ் என்ன, இந்த மாதிரி ரிலவன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் 90 டேஸ்ல. மூன்றாவது மாத முடிவில் பயிற்சி எல்லாம் முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தொழிலில் அவங்க பயிற்சி இங்கே எடுத்துக்கிட்டாங்களோ அந்த தொழில் நிறுவனத்துக்கே அவங்கள அனுப்பி ஒரு மாத கால தொழில் நிறுவனத்தில் பயிற்சி அளிப்பது அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஸோ ஆன் ஜாப் ட்ரைனிங் முடிச்ச பிறகு நாங்கள் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தாட்டில் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம். தென் ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா வெளியே போகணுமா, சென்னை கோயம்புத்தூர் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போவாங்க அவங்க, வெளியே போகணுமா இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கும். நாங்கள் இங்கேயே ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் நாங்கள் கம்பெனி போகும்போது என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பர்சனலாக போய் கம்பெனி போய் விசிட் பண்ணுறது, கம்பெனியோட அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தால் ஹாப்பியாக இருப்பாங்களா, நல்லா ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த ஒர்க் அவங்களுக்கு செட் ஆகுமா, ஏன்னா எல்லாருமே வந்து ரூரல் ஏரியாலேருந்து வரவங்க நல்லா ஒர்க்காக இருக்குமா அப்படிங்கிற பயம்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா நாங்கள் போய் பர்சனலாக போய் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே விசிட்லாம் பண்ணிவிட்டு ஃபுட்டுலேருந்து எல்லாமே நாங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாக்குக்கு அங்கே கூட்டிகிட்டு போவோம். அங்கே 3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு மேம் ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு நான் 2 பொண்ணுங்க போனோம். போனோன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்வியூ கிட்ட வந்து உங்களோட பர்சனல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இங்கே எல்லாமே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு நாங்கள் பேசுகிறோம், நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க சிஸ்டமில் வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு டேலி பண்ண சொன்னாங்க. அண்ட் அதுவும் நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் க்ரூமில் போயிட்டு இதெல்லாம் சர்ச் பண்ணணும், இதெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பண்ணினேன், நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம மறுநாள் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துருவோம், வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிலையம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி 15 டேஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாப் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தஞ்சாவூர் கிராம் சைக்கிள் வந்துட்டு 2 வேகன்சி இருக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு, நீ அங்கே போங்க, போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள், அட்டன் பண்ணிவிட்டு எப்படி கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சார் வந்து எம்டி சார் வந்தாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க, போங்கம்மா நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் மார்னிங்கே கால் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாயின் மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தஞ்சாவூரில் ரகுமான் நகர்ல அந்த கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். சாய்ராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆஃபீஸில் தான் வந்து அட்மினாக சேர்த்து பண்ணாங்க. அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ரெண்டுமே சேர்த்து பண்ண சொன்னாங்க. பாப்பா எப்பயுமே அக்கௌண்ட்டில் பணமே வச்சுக்காது, அம்மா இவ்வளவு என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துரும். எனக்கு அவங்க குழுக்கிட்டலாம் பணம் இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏமா கவலைப்படுறேன், என்கிட்ட இருக்குமா, சார் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாங்க. என்கிட்ட ஒரு பைசா கூட வைக்காது சார், அக்கௌண்ட்டில் மட்டும் 500 ரூபா போட்டுக்கும் பாக்கி எல்லாத்தையுமே தரணும். மதம சம்பளம் வந்து 10,000 சம்பளம் ஆகுங்க. அது சம்பளம் ஏறினோன்னே அப்படியே ஒரே படபடப்பாக இருந்தது, யார்கிட்டடா போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் ஃபோன் பண்ணேன், தாத்தா பாட்டிகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், தாத்தா அந்த மாதிரி சம்பளம் போட்டாங்க தாத்தா அப்படின்னு சொன்னேன். தாத்தாவே அவங்கவுமே அழுதுட்டாங்க சார், சம்பளம் போட்டாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 200 ரூபா பார்க்குறனா மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு 10,000 பார்க்கையில் ஒரு சந்தோஷமாக தானே சார் இருக்கும். சந்தோஷமாக தான், அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்களுக்கு முதல் மாத சம்பளத்தில் வந்து துணிமணி எடுத்தோம் நாங்கள். முதல் முதல் பிள்ளைங்க போயிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நன்கூடையாக எடுத்து கொடுத்தது. மீதி காசை எங்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டிக்கு, அவங்க அத்தை பாட்டிக்கு, எனக்கு எல்லாருக்கும் கொடுத்தது, பிரித்து கொடுத்தது. ஆளுக்கு 1,000 ரூபா கொடுத்தது, தம்பிக்கு கொடுத்தது, தங்கச்சிக்கு கொடுத்தது, எங்களுக்கு கொடுத்தது சார், சந்தோஷமாக வாங்கிட்டாலும். ஒரு 3-4 மாதம் ஆகுது, 5 ரூபா சம்பளம் ஆகுது, எங்களுக்கு கொஞ்சம் பேர் உதவியாக இருக்குது. இப்படி நாங்கள் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு இந்த 15 ரூபா ரொம்ப கை கொடுக்குது. எங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அதுக்கான தகுதிக்கு தகுந்த வேலையும் வாங்கி கொடுத்தது, இதை வந்துட்டு ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது. எனக்கு இது வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு கைக்கு உதவியாகவும் இருக்குது. இந்த ஸ்கீமும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி எல்லா பிள்ளைங்களும், எல்லா கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களும் துணிஞ்சு படிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம்.